வெல்கம் பேக் ஏவி வெஹிக்கல் மெக்கானிக்ஸ். தனசேகர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஓகே, நம்ம கம்பெனியில் ஆள் எடுக்கிற நியூஸ் வந்திருக்கு, அதனால தான் அந்த ஆட் வந்து இதில் போட்டிருக்கேன். இதில் டிரைவர்ஸு ஆப்ரேட்டர்ஸு யார் யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் வரலாம். சேலரியும் போட்டிருக்கு அதில், டீட்டெயில்ஸு சேலரி டீட்டெயில்ஸ்லாம். ஓவர் டைம் வந்து 100 hours கிடைக்கும், 100 hoursலேருந்து 150 கிடைக்கும் ஓவர் டைமு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸு ரிட்டர்னு கல்ஃப் ரிட்டர்ன் உள்ளவங்க 300 கொடுப்பாங்க, அதனால் நீங்கள் வரலாம். வண்டியெல்லாம் லேட்டஸ்ட்டு வண்டிங்க தான், நிறைய வண்டிங்க. ஒரு 10% தான் வந்து பழைய வண்டி இருக்கும், மீதியெல்லாம் 90%க்கு மேலே புது வண்டிங்க தான் எல்லாம். வால்வோ, ஐசிஃப்ட்டு, மேனுவலு, அதே விட மெர்சிடிஸ் வந்து லேட்டஸ்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் மேனுவலாக இருக்குது. இதெல்லாம் 5th wheel சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் சின்ன பின்னு தேவைப்படும், பெரிய பின்னு தேவைப்படும், அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். 5th wheel அந்த பாருங்கள், இது ஒரு 10 5th wheel ஆட்டம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். சின்ன பின்னு இது, சின்ன பின்னாக தகுந்தது. அதை வந்து ஐபீட்லாம் வந்து சின்ன பின்னு வரும், சிங்கிள் ஆக்ஷலாம். சிங்கிள் ஆக்ஷல் அதாவது வந்து சிங்கிள் ஆக்ஷலுக்குள்ளது சிங்கிள் சின்ன பின்னு, டபுள் ஆக்ஷல் பெரிய பின்னு. சில டைம் வந்து சிங்கிள் ஆக்ஷல் உள்ள 5th wheel மாற்றிக்கிட்டு இருப்போம் டபுள் ஆக்ஷலில். இது வந்து டபுள் ஆக்ஷல், ஆனால் சின்ன பின்னு 5th wheel மாற்றிட்டு இருக்கோம். 2.5 inch இது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, ரொம்ப பிஸினால வீடியோ போட முடியலனால. இதுக்கப்புறம்லாம் வந்து கம்ப்யூட்டரில் வந்து எப்படி எப்படி ஸ்கேன் பண்ணி ரிப்பேர் பண்ணுறத நியூ அப்டேட்லாம் வரும். அது டைம் இல்லை, டைம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து வரும். இனிமேல்லாம் வீடியோ யாராவது வந்து பழைய ஆளுங்க கல்ஃப் ரிட்டர்ன் ஆளுங்க இருந்தால் உடனே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பார்த்த உடனே இமெயில் இருக்குது, இமெயில் அட்ரஸுக்கு வந்து உங்கள் ரிசீவை சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேலரி வந்து இது வரைக்கும் மிஸ் ஆனதில்லை, 5 தேதிக்குள்ளே சேலரி போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஃபுட்டுக்கு தனியாக கொடுப்பாங்க, டிரைவருங்க தனியாக சாப்பிட்டுக்கலாம் ஃபுட்டு. அடுத்தது வந்து சைட்லாம் வந்து சைட்டில் வந்து இருக்கிற இதுவெல்லாம் வந்து அங்கெல்லாம் சமைக்க கூடாது, அதனால் வந்து கேன்டீன் சாப்பாடு தான் சாப்பிட்ற மாதிரி வரும். ஏன்னா இது ஆயில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஆயில் ஃபீல்டு தான் வந்து எல்லாமே கான்ட்ராக்ட்லாம் இது, அதனால் வந்து அங்கே எல்லாம் ஃபயரிங்கு குக்கிங்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. கேன்டீனில் சாப்பிட சொல்லுவாங்க, கேன்டீன் சாப்பாடு தான் அங்கே வரும் பார்சலு. ஆப்ரேட்டருங்கெலாம் எல்லாம் சைட்டில் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும், எல்லாம் டெசர்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி தான் வரும். மற்றபடி டிரைவருங்கெலாம் வந்து கண்டினியூவாக வந்து ட்ரிப் அடிக்கிற மாதிரி இருக்கும், டெசர்ட்டுக்கும் சிட்டிக்கும் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இறக்குற மாதிரி இருக்கும். டிரைவருக்கு வந்து பிரச்சனை கிடையாது, அவங்க ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. மற்ற ஒர்க்கர்ஸ் ஆப்ரேட்டருங்கெலாம் எங்கள் சைட்டில் தான் வந்து வேலையெல்லாம் சைட்டில் தான் இருக்கும். மெக்கானிக்ஸ் வந்து சைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும், அல்லது ஒர்க் ஷாப்பில் பார்க்குற மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்ற மெடிக்கல்லாம் வந்து இன்சூரன்ஸு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் தனியாக. காண்டாக்ட் பண்ணுங்க, கிடைச்சா
வாங்க 100% நான் வந்து என்னுடைய கம்பெனியால் உங்களுக்கு கேரண்டி சொல்லுவேன் நான் சேலரி பற்றி எல்லாம். ஸோ டீலேலாம் ஆகாது. சேலரி வந்து நீங்கள் கிளைண்ட்டு அங்கே என்ட்ரி செலக்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் 10th எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கேட்டு வாங்கிக்கோங்க அதிகமாக அங்கேயே. இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணோன்னா பண்ண மாட்டாங்க உடனேலாம். அந்த 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட்னா 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட். அடுத்தது வெக்கேஷன் போகும்போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க 5%, 10%. அது கம்பெனி அது ஓனர் பொறுத்தது. அது நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 10% ஏற்றுவாங்க, அப்படி இல்லைனா 5%, 7% இது போல் ஏற்றுவாங்க. நீங்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இது ஏன் 5th wheel வந்து மாட்டிகிட்ருக்குன்னா, புது வண்டிக்கெலாம் இதை பாருங்கள், புதுசாக வந்து பிளேட் வந்து எஸ்டன் பிளேட் வந்து போட்டுட்ருக்கோம். இது மேக்னட் ட்ரில்லிங். இது ஏன்னா சேஸில் வந்து போல் வந்து கரெக்டாக வந்து போல்டு போட்டு 24 சைஸ் போட்டுட்ருக்கோம். பிளேட் வந்து இதெல்லாம் சேஸ் வந்து டேமேஜ் ஆகாது. எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டோம்னா சேஸ் டேமேஜ் ஆகாது. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்காகவும் சேஸ் ஸ்ட்ராங்காகவும் புதிய பிளேட் வந்து போட்டுட்ருக்கோம். புது வண்டி இது, டபுள் ஆக்சில் வந்து. இது ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஆட்டோ மோடில் போட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாமே வந்து பார்க்குறது எல்லாம் ரிப்பேர்லாம் கம்ப்யூட்டர் தான். ஸ்டார்டிங்கே வந்து பட்டன் சிஸ்டம் தான். ஓகேங்களா? நல்லா ஹெவி டியூட்டி இது. இது க்ரைனு இது போலலாம் ஏற்றிட்டு போகிறது. 100 டன் க்ரைன்லாம் ஏற்றிட்டு போவோம். இது இந்த க்ரைன்லாம் இருக்குது பாருங்கள். இது வந்து லோ பிட்டில் ஏற்றிட்டு போவாங்க சைட்டுக்கு. எந்த சைட்டில் வந்து வேலை இருக்கோ அந்த சைட்டுக்கு 5 க்ரைனு 10 க்ரைனுட்டு போயிடும் ஒவ்வொரு சைட்டுக்கும். அப்புறம் இதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸு, எக்ஸவேட்டரு, டோசரு மற்ற எல்லாமே வந்து ட்ரெயிலரில் தான் போவோம் டெசர்ட்டுக்கு. அதான் புது வண்டிக்கெலாம் வந்து பிளேட் ஹைட் பண்ணுறோம். 5th wheel பிளேட் போட்டு ஸ்பேசர் பிளேட்டு புதுசாக வந்து 5th wheel மாட்டிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் பிளேட்டில் ஹோல் போட்டுருவோம், அதுக்கப்புறம் சேஸில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேக்னெட்டில் ஹோல் போட்டு கரெக்டாக மாட்டிடுவோம். இதான் ஒர்க் பண்ணுற மெக்கானிக்கல் பார்க்குறவங்க இந்த என் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறது வந்து தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸு இருந்தால் நல்லது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் எடுத்தாங்கன்னா உங்கள் அக்காது. நீங்கள் ட்ரெயின் ஆகிடலாம், இங்கே வந்து ட்ரெயின் ஆகிடலாம். அதிக வால்வோவும் மெசடிஸ் தான் இருக்குது. மான் கொஞ்சம் இருக்குது. அடுத்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேலை வேணா ஃப்ரெண்டில் இருக்குது, அதை வந்து இமெயில் பண்ணுங்கள், ரிசீம் அனுப்புங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்கள் லக் இருந்தால் அந்த கம்பெனிக்கு வந்து சேரலாம். பாய் பாய்.